ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குந்திலீஸ் வ்ளாக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்னைக்கு ஆற்காடு ஃபேமஸ் ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம், மக்கன் பேடா. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, ஜஸ்ட் வந்து ஊதுரு ஊதுராக வரும். நம்ம அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி எடுத்தோன்னா சரியாக இருக்கும். இந்த மக்கன் பேடாவுடைய ஆக்சுவல் ரெசிபி பார்த்தீங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க. நீங்கள் மைதா மாவு சாப்பிடுவீங்க அப்படின்னா இதே மெத்தடில் நீங்கள் மைதா மாவை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். பட் கோதுமை மாவில் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்தியும் கூட. ஸோ இந்த மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அந்த ஒட்டாமல் கொஞ்சம் உது உதிராக வந்திருக்கு. ஸோ ரெடி ஆகிடுச்சு, நான் இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாவு ரொம்ப டைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கா மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், அந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு பேனில் ஒரு கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா 1.5-2 கப் போல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். நம்ம அந்த டைமில் இதை எடுத்துடலாம். நம்ம குலாப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் இந்த சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இது கொதிச்சதுன்னா சரியாக இருக்கும். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மக்கன் பேடா வந்து ரெடி பண்ணிடலாம். மாவை குட்டி பவுல் சைஸ்க்கு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நட்ஸ் கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராக் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம கரண்டியில் வச்சு சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான டிசைன் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி கிராக் இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெய்யோ இல்லை எண்ணெயோ தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராக் வராது. இந்த கரண்டி இல்லை அப்படின்னா நீங்கள் டூத்பிக்கை வச்சு கூட உங்களுக்கு தேவையான டிசைன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். டூத்பிக்கும் இல்லை அப்படின்னா கத்தியை வந்து நீங்கள் திருப்பிட்டு அந்த சைடில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். மக்கன் பேடா ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மக்கன் பேடாவை இதில் ஆட் பண்ணிடலாம்.
இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு சைட் குக் ஆயிடுச்சு, நம்ம திருப்பி விட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நான் பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக வந்து சக்கரை பாகுல கூட ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஆட் பண்ணும்போது சக்கரை பாகு வந்து சூடாக இருக்கணும். ஆறி இருந்ததுன்னா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சூடாகவே ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து அது ஊறிடும். ஸோ அவ்வளவு தான், நான் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நாம ரெடி பண்ணி வச்சிருக்க மக்கன் பேடாவை இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து மினிமம் 2 hours வந்து ஊறணும். இது ஊறினதுக்கு அப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன். டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கேன். ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஜூஸியான மக்கன் பேடா சூப்பராக ரெடியாக இருக்கு. நான் கார்னிஷ்காக நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.